நம்ம film reviewல first நம்ம பார்க்க போற படம் நாக் அஸ்வின் ஏகத்துல வெளிவந்திருக்கிற நடிகையர் திலகம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மல்டிலிங்குவல் film தான் சொல்லணும். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா தமிழ்ல, தெலுங்குல, மலையாளத்துல எல்லாத்துலயுமே வந்திருக்குது. இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நடிகை சாவித்ரி இருக்காங்கல அவங்களோட பயோபிக். இதுல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா சாவித்ரியா நடிச்சிருக்கிறது நம்ம கீர்த்தி சுரேஷ், அதுல ஜெமினி கணேசன் நடிச்சிருக்காரு, நம்ம துல்கர் சல்மான். அது மட்டும் இல்ல, இது வந்து ஒரு டைம் டிராவல் தான். இது என்னன்னா late 80s கூட சொல்ல முடியாது. எஸ், ஸ்டார்டிங் 80s ஓட ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே பின்னாடி நம்ம சாவித்ரி பீரியடுக்கு போறாங்க. அந்த 80s ஸ்டார்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுல யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சமந்தா அண்ட் அவர் அர்ஜுன் ரெட்டி ஹீரோ, எஸ், தேவர் கொண்டா அவர் நடிச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பயோபிக். அப்படிங்கிறனால சாவித்ரி அவங்க வந்து ஒரு கிராமத்துல இருந்து எப்படி சிட்டிக்கு வந்தாங்க, எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க, சினிமாக்குள்ள வந்து எப்படி நடிகையர் திலகமானாங்க, அப்புறம் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கும் கையா இருக்குது அவங்க கை, அது எப்படி கொடுக்குறாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி மறைஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு அழகா சொல்லியிருக்காங்க இந்த படம் நடிகையர் திலகம். இந்த படத்தோட கேரக்டரைசேஷன்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா வந்து சாவித்ரியோட நடிச்சிருக்க கீர்த்தி சுரேஷ் அவங்கள பத்தி தான் பேசியே ஆகணும். அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. நம்ம சாவித்ரி படங்கள் நிறைய பார்த்ததில்ல, இருந்தாலும் அவங்களோட நடிப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க எப்படி நடிப்பாங்க அதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், அவங்களோட பாடல்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த பீரியடில் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு, அந்த ஆக்டிங் வந்து அப்படியே ஒருத்தர் நடிக்கிறத பார்த்தா நமக்கே அழுக வந்துடும்ல, அந்த சீன்லாம் வந்து செம்மையா பின்னி பெடல்றதுக்காங்க கீர்த்தி சுரேஷ் வந்து என்னப்பா கீர்த்தி சுரேஷ் இவ்வளோ வைப் வந்துட்டு இருக்குது, சீக்கிரம் விஜய் கூட நடிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா ஒரு நல்ல நடிகையப்பா பாருப்பா, இந்த படத்தை பாருப்பா அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். சூப்பர். துல்கர் சல்மான் சார், துல்கர் சல்மான் அவர் வந்து ஒரு காதல் மன்னன் ரோல் பண்றாரு. ஏன் ஜெமினி கணேசன் காதல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கு. எங்களுக்குலாம் தெரியும் கமல் சார் காதல் மன்னன், அவர் வந்து அப்படி ஆடினாரு இப்படி ஆடினாரு, ஜெமினி சார் ஏன்பா காதல் மன்னன் அப்படின்னு நம்ம ஜென்ரேஷன்லாம் கேள்வி கேட்டிருக்கு பாத்தீங்களா. அது ஏன் அப்படிங்கிறத அங்க காமிச்சிருக்காங்க. அதுக்கு துல்கர் சல்மான் அதுக்கு அந்த சாமோட அவர் அந்த எமாடி அப்படின்னு சொல்லிட்டு பெண்களோட பேசும்போது அந்த கனெக்ட், அவருக்கு ஏன் பெண்களை பிடிக்குதுங்கிறதுக்கான இந்த ஈர்ப்பு எல்லாத்தையும் வந்து அட்டகாசமாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சமந்தா அண்ட் தேவர் கொண்டா அவங்க எடுத்துக்குள்ள லவ் ஸ்டோரி, அது வேணா ஒரு 81, 82 எப்படி இந்த ஃபங்கெல்லாம் விட்டுக்கிட்டு அந்த தட் வாட் இஸ் தட் லூனாவில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. டோட்டலாக ஒரு பீரியாடிக்காக, ஏன்னா இப்போ இருக்கவங்க சாவித்ரி ஸ்டோரி எடுக்கணுமா அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கு ஒரு நாட் வச்சு ஏன் அப்போ சாவித்ரி ஸ்டோரி ஆரம்பிக்கிறாங்க, சாவித்ரி கோமாவுக்கு போனதுலேருந்து அந்த ஸ்டோரி ஓப்பன் ஆகுது, அதை வந்து அழகாக கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஆமாப்பா, இவருப்பா, அவருப்பா. இதில் என்னன்னா நாகச்சைத்தன்யா அவர் ரோல் பண்ணியிருக்காரு, சின்ன ரோல் தான். நாகச்சைத்தன்யா என்ன ரோல் பண்ணியிருக்காருன்னா அவங்க தாத்தாவோட ரோலை பண்ணியிருக்காரு, அவங்க தாத்தாவா நடிச்சிருக்காரு நாகச்சைத்தன்யா, அவரும் சூப்பராக நடிச்சிருக்காரு. மொத்தத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீலுக்கு நம்மளை கொண்டு போய் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டோன்னா அப்படியே வாவுடா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே தெல்ல தெளிவா அழகா சூப்பரா அந்த கேரக்டருக்கு பொருந்திருக்காங்க. படத்தோட பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா கேரக்டர்ஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து சின்ன பையனா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தூர்தர்ஷன்ல சாயந்தரம் நைட் எல்லாம் ஒரு படம் போடுவாங்க. போட்டோன்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் உட்காந்து ஆஹா என்னமா நடிச்சிருக்கிறாங்க அப்படிம்பாங்க. நம்ம அப்பா அம்மாவும் ஆமா ஆமா நான் பார்த்துருக்கேன் அந்த படத்துல என்ன ஆக்டிங்கு செம்ம இல்லை, அவங்க அழுகிறத பார்த்து இங்கே ஒரு தாத்தாவும் பாட்டி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, என்னது டிவியில் வரக்குலாம் அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்குள்ள அந்த கனெக்ட் இருக்கும், அந்த நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பீரியடை திருப்பி கொண்டு வந்து நம்மகிட்ட காமிச்சிருக்கிறாங்க அந்த கேரக்டர்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம என்னென்ன சாவித்ரி, ஜெமினி கணேசன், நாகேஸ்வர ராவ் அப்படின்னமா அவங்கள அப்படியே வந்து இமிடேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம சில இதில் நம்ம ஜெமினி கணேசன் நடக்கிறத பார்த்துருப்போம், அவர் ஒரு ஸ்டைலில் நடப்பார், அந்த ஸ்டைலையும் உள்வாங்கி நடந்திருக்கிறாரு. அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் ஒரு போட்டோவே போட்டாங்க, கீர்த்தி சுரேஷ் வரிசையா போட்டோவே போட்டிருக்காங்க. அந்த சாவித்ரி எப்படி உட்காருவாங்களோ அந்த மாதிரி உட்கார்ந்து போட்டோ, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து சாவித்ரி இவ்வளோ கிரேட்டாப்பா, இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களப்பா, செம்மப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றது, அந்த நடிப்பை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நமக்கு அவங்கள ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க, அவங்க ஃபேஸ்ல அவங்கள பார்க்க வச்சிருக்காங்க. அதனால கேரக்டர் இஸ் த பிக் பிளஸ் ஆஃப் த மூவி. அதுக்கப்புறம் படத்தை வந்து அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் சாவித்ரி பீரியட் அதுக்கப்புறம் பீரியட், அந்த டிரான்சிஷன் பீரியடையும் கரெக்டா கையாண்டிருக்காங்க, அதையும் சூப்பரா கையாண்டிருக்காங்க. இவங்க பெரிய கேப் எல்லாம் கிடையாது இவங்களுக்கும் சாவித்ரி. இன்னொன்னா சொல்லும்போது சாவித்ரி அம்மான்னு சொல்லுங்க அப்படிமாங்க, அந்த கனெக்ட் அவங்களுக்குள்ள, அந்த சாவித்ரி மேடமுக்கும் அவங்களோட சர்வன்ஸுக்கு அவங்க சுத்தி இருந்தவங்களுக்கும் அந்த கனெக்ட், அந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களையும் கரெக்ட் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் சொன்னாங்கன்னு தெரியல. அதே மாதிரி சாவித்ரி மேடம் எப்படி எல்லாம் ஏமாத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நிறைய விஷயம் வெளியே வந்து கேட்கும்போது சொன்னாங்கப்பா, இதை பற்றி நான் அப்பயே பேப்பரில் படிச்சிருக்கேன்ப்பா, உண்மைதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்லாம் போகுது. தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது என்ன அப்படின்னா கரெக்டாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி சின்ன சின்ன நுணுக்கங்களையும் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு எபிக், ஒரு பயோபிக் ஆஃப் ஒரு ஹீரோயின் பார்க்க போகிறோம், ஒரு வாழ்ந்த ஒரு ஹீரோயின் பயோபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற. ஏன்னா பயோபிக் அப்படின்னா என்னென்னு கிளைமேக்ஸ் நமக்கே தெரியும், சரியா தெரிஞ்சிருந்தும் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது போது அவங்க வந்து கொஞ்சம் மசாலாவெல்லாம் எதிர்பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஜன ரஞ்சக அது என்னங்க, ஆமாங்க இந்த கமர்ஷியல் மூவிங்க, கமர்ஷியல் மூவியெல்லாம் எதிர்பார்த்துட்டு போய் பாட்டுப்பா ஃபைட்டுப்பா டான்ஸ் ஆடுறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் நல்லா இருக்கு படம், ஆனால் நான் எதிர்பார்த்து அப்படிங்கிறாங்க. இது அப்படிப்பட்ட படம் இல்லைங்க, இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நெகட்டிவ் அப்படின்னா இதான். ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது படம் வந்து யா 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 அப்படின்னு ஒரு கிளாசிக்காக போயிட்டு இருக்கு. பிகாஸ் இட்ஸ் கிளாசிக், ஸோ கிளாசிக்காக போயிட்டு இருக்கு. அதனால நெகட்டிவ் அப்படின்னு இதையும் சொல்ல முடியாது. படத்துக்கு நெகட்டிவ் எல்லாம் பெருசாக இல்லை. ஒரு நல்ல படம் ஃபேமிலியோட போய் நீங்கள் சாவித்ரி மேடமோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை போய் தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்க.